பாரா ஒலிம்பிக் போட்டி கடந்த மாதம் 28ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை நேற்றைய தினம் தங்கம், வெள்ளி, வெண்கலம் என அடுத்தடுத்த பதக்கங்களை குவித்தது. இந்த நிலையில் இன்று நடைபெறும் 6வது நாள் ஆட்டத்திலும் பல பதக்கங்களை குவிக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தமிழகத்தின் தங்க மகன் மாரியப்பன் தங்கவேலு இன்று களம் காண்கிறார். இன்று இரவு இந்திய நேரப்படி 11:50 மணிக்கு நடைபெறும் உயரந்தாண்டுதல் போட்டியில் களம் காண்க உள்ளார் மாரியப்பன் தங்கவேலு. மாரியப்பன் தங்கவேலுடன் அமெரிக்கா, போலந்து என இறுதிப் போட்டியில் மொத்தம் 8 வீரர்கள் களமிறங்க உள்ளனர். மேலும் பீகாரைச் சேர்ந்த சரத்குமார் மற்றும் ஷியலேஷ் குமார் என 2 இந்திய வீரர்களும் களம் இறங்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு வீரர்களுக்கும் 6 வாய்ப்புகள் வழங்கப்படும். 6 வாய்ப்புகள் முடிவில் அதிக உயரம் தாண்டும் முதல் 3 வீரர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெரிய வடக்கம்பட்டியைச் சேர்ந்த மாரியப்பனுக்கு 4 சகோதரர்கள் 1 சகோதரி உள்ளனர். தந்தை ஆரம்ப காலத்தில் குடும்பத்தை கைவிட்டாலும் தாயார் சரோஜா செங்கல் தூக்கும் தொழிலாளியாகவும் மரக்கறி விற்றும் 1 நாளைக்கு 100 ரூபாய் வருமானத்தில் குடும்பத்தை வளர்த்தெடுத்தார். தனது 5வது அகவையில் பள்ளி செல்கையில் ஏற்பட்ட விபத்தில் வலது காலில் பேருந்து ஏறியதால் முழங்காலுக்கு கீழே உள்ள கால் பகுதியை இழந்தார் மாரியப்பன் தங்கவேலு. இருந்தாலும் இந்த பின்னடைவிலும் அவர் 2ஆம் நிலை பள்ளியை நிறைவு செய்தார். தனது காலை இழந்த நிலையிலும் மாரியப்பனுக்கு விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் இருந்தது. இவரது பள்ளி உடற்பயிற்சி ஆசிரியர் ராஜேந்திரனின் பரிந்துரைப்படி இவர் உயரம் தாண்டுவதில் பயிற்சி எடுத்துக்கொண்டுதான் தற்பொழுது பல சாதனைகளை படைத்து வருகிறார். ஏற்கனவே பதக்கம் வென்றபோது இவருக்கு அறிவித்த பரிசு தொகைகளில் இருந்து தான் படித்த அரசு பள்ளிக்கூடத்திற்கு 30 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளார் மாரியப்பன் தங்கவேலு. சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற ரியோ ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கமும், 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கமும் வென்ற மாரியப்பன் தங்கவேலு இந்த முறையும் பதக்கம் வெல்லுவார் என ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்நோக்கி காத்துள்ளது. தமிழகத்திலிருந்து 6 வீராங்கனைகள் இந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றுள்ள நிலையில் 3 வீராங்கனைகள் இதுவரை பதக்கத்தை வென்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். மேலும் பல போட்டிகள் தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு உள்ள நிலையில் அதிலும் சாதிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை.